Hey எல்லாருக்கும் ஹாய், நம்ம புதுசாக ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அஸ்ட்ரோனீர். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பண்ணோம், அது ரெண்டுமே டுட்டோரியல் தான். ஒரு சூப்பர் நூபா தான் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறோம். நமக்கு இந்த கேமை பற்றி வேறு எதுவுமே தெரியாது, கொஞ்சம் கீஸ் மட்டும்தான் தெரியும். ஓகே, நம்ம இப்போது நம்மளோட ஆர்பிட்டர்லேருந்து லேண்டர் யூஸ் பண்ணி இந்த பிளானெட்டுக்கு வந்து ரீச் ஆகுறோம். இந்த பிளானட் பேர் சில்வா. ஓகே, நம்ம சேஃபாக வந்து ரீச் ஆகிட்டோம். நமக்கு ஆஸ்ட்ரோனாட்டுக்கு இந்த பிளானெட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கான பேசிக் விஷயங்கள் எல்லாமே இந்த லேண்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே அன்ட்ராக் ஆகுது. நமக்கு மிஷன் எல்லாமே அங்கே பக்கத்தில் இருக்கிற பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு புதுசாக இந்த கிரவுண்ட் வந்து பிளாக்காக மாறிடுச்சு. நம்ம இப்போ மிஷன் செக் பண்ணலாம். இந்த பிளானெட்டில் வந்து ரீச் ஆகிறதே ஒரு மிஷன் தான். அதுக்கு வந்து நம்ம பைட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் பட்டன். நெக்ஸ்ட் மிஷன் என்னதுன்னு நம்ம இதிலே செக் பண்ணலாம். ஆக்சிஜனேட்டர் அன்பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அப்புறம் பிரிண்டரை வந்து பவர் கூட, ஷெல்டர் பவர் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, நான் செக் பண்ணிட்டேன். மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த க்ரீன் பட்டன் அமுக்கணும். ஓகே, இப்போ ஆக்சிஜனேட்டர் எடுத்துட்டேன். இதை வந்து ஷெல்டருக்குள்ளே மாட்டி அன்பேக் கொடுக்குறேன். ஷெல்டருக்குள்ளே மாட்டி அன்பேக் கொடுத்தா தான் நமக்கு வந்து இந்த டெதரை வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்டரை எடுத்து பவர் கொடுக்கணும்ல. ஆமாம், பவர் கொடுக்குறேன். ஓகே, இந்த மிஷன் நம்ம முடிச்சிட்டோம். நம்ம பைட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். மிஷன் முடிஞ்சதுமே எப்போவுமே நம்ம இதை கலெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மிஷன் என்னதுன்னு பார்ப்போம். டெதர் டு ஆக்சிஜனேட்டர். ஓகே, ஒரு டெதரை எடுத்து நம்ம கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி. ஒரு டெதர் எதுக்குன்னா, அதில் தான் நமக்கு ஆக்சிஜன் ப்ளஸ் பவர் வந்து சப்ளை ஆகும். இந்த பிளானெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்மளால் போக முடியாது. ஓகே, இதை நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மிஷன் பார்க்கலாம். கேதர் காம்பவுண்ட் ரெசன். ஓகே, 2 மினரல்ஸ் வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் 4 யூனிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, நமக்கு அங்கே காம்பவுண்ட் தெரியுது. இதுதான் காம்பவுண்ட், பிளாக் கலரில் இருக்கும். நம்ம டுட்டோரியலில் பார்த்தோம். இதை வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கலெக்ட் ஆகும்போது ஒரு யூனிட் வரும். ஸோ ஒரு நகட் மாதிரி. அது நமக்கு ஒரு காம்பவுண்ட் இப்போ கிடச்சிருக்கு. இது வந்து பைட்ஸ் கொடுக்குறது. இது வந்து ரிசர்ச் சாம்பிள். இதை ஸ்கேன் பண்ணால் நமக்கு பைட்ஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் குட்டி. இது ஸ்கேன் பண்ணாலே நமக்கு பைட்ஸ் கிடைக்கும். இன்னும் பெரிய ரிசர்ச் சாம்பிள்லாம் இருக்குது. ஓகே, இங்கே பக்கத்துலேயே ரெசின் இருக்குது. இதை நம்ம எடுக்கலாம். எப்போவுமே டெதர் இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் அப்புறம் பவர் 2மே டிப்ளீட் ஆகும். ஓகே, சுற்றி முற்றி இங்கே வேறு எதுவுமே காணும். நான் ஒரு பிளெயின் கிரவுண்டில் இருக்கோம். நமக்கு டெதர் காலி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டெதர் ஃப்ரீயாக கொடுத்தான். ஸோ இதுக்கு மேலே நம்ம டெதர் பில்ட் பண்ணலாம். காம்பவுண்ட் வச்சு தான் டெதர் பில்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நமக்கு டெதர் வந்துருச்சு. நம்ம ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷன் பார்த்து போகலாம். அந்த சைடில் கொஞ்சம் செடியெல்லாம் தெரியுது. அந்த சைடு பார்த்து போகிறேன். ஓகே, கொஞ்சம் தூரம் வந்ததுமே எனக்கு கொஞ்சம் ரெசின் இருக்குது. இந்த ரெசின் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மொத்தம் 4 தேவை. அங்கே தூரத்தில் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. அதையும் இந்த ரெசின்லாம் எடுத்ததுக்கப்புறம் போய் செக் பண்ணலாம். ஓகே, எல்லாத்தையும் எடுத்துரு. ஓகே, அந்த வித்தியாசமான ஏரியாவுக்கு வரேன். இங்கே எல்லாமே பயங்கரமாக இருக்குது. பர்பிள் கலர். ஐயோ, எல்லாம் நம்மளை அட்டாக் பண்ணு. இதெல்லாம் நமக்கு வந்து எதிரிங்க, கொண்டுடுச்சுங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட பேக் பேக்கை வந்து ரிகவர் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த விஷ செடியெல்லாம் ஃபஸ்ட் நம்ம அழிக்கணும். ஸோ நமக்கு டெதர் இல்லை. டெதர் பில்ட் பண்ணுறதுக்கு காம்பவுண்டும் இல்லை. இருக்கிற காம்பவுண்டில் டெதர் முன்னாடியே பில்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் இந்த செடியெல்லாம் நம்மளோட மெஷின் இருக்குல்ல, டெரைன் டூல், அதை வச்சு அழிச்சிட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண ரெசின் வந்து அந்த பேக் பேக்கில் இருக்கும். அதை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ செடியில் தான் அழிச்சாச்சு. நம்ம பேக் பேக்லேருந்து நம்மளோட கலெக்ட் பண்ண ஐட்டத்தை எல்லாத்தையுமே நான் எடுத்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த விஷயம், இதை பார்த்தா எனக்கு பெரிய ஒரு சாம்பிள் மாதிரி தெரியுது. இது அப்புறமா நம்ம ரிசர்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடய ஷெல்டர் பக்கத்தில் போட்டுறேன். ஸோ இது எவ்வளோ நேரம் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் மிஷன் இல்லை, நம்ம இந்த மிஷனே கம்ப்ளீட் பண்ணலாம். காம்பவுண்ட் தேடி வந்துட்டுருக்கேன். இங்கே கொஞ்சம் காம்பவுண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு டெதர் இல்லை. ஆக்சிஜன் அப்புறம் நம்ம டெரைன் டூல் யூஸ் பண்ணுறதுனால பேட்ரி 2மே கம்மியாகிட்ருக்கும். பேட்ரி கூட இருக்கும். ஆனால் ஆக்சிஜன் இப்போவே பாருங்கள் ரொம்ப லோவாக இருக்குது. பேக் பேக்கில் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நம்மளோட ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மி. எனக்கு இந்த காம்பவுண்ட் வந்து லாஸ்ட்டாக இன்னும் 4th யூனிட் எடுக்கணும். சீக்கிரமாக எடுறா. எனக்கு போக வேண்டிய ரிட்டன் போக வேண்டிய டேரெக்ஷன் தெரியல. ஃபுல் காம்பவுண்ட் எடுத்துட்டோம். ஐயோ, டேரெக்ஷன் தெரியல. ஓகே, பீக்கன் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பீக்கன் இருக்கும், அதான் நம்மளோட ஷெல்டர். அதை பார்த்து நம்ம ஓட ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் எனக்கு ஃபுல் ஆக்சிஜன் 0. பக்கத்தில் வந்து செத்து போயிட்டேன். ஓகே, பக்கத்தில் வந்து செத்து போனதுனால பரவாயில்ல. நான் பேக் பேக்கிலேருந்து காம்பவுண்ட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மிஷன் என்னதுன்னு பார்க்கலாம். பிரிண்டர்ஸ், மீடியம் பிரிண்டர். அப்புறம் அதை வந்து பிளாட்ஃபார்மில் வச்சு அன்பேக் பண்ணணும். மீடியம் பிரிண்டர் வந்து ஸ்மால் பிரிண்டரில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஓகே அது பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பக்கத்துலேயே இன்னும் நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஸ்டோரேஜ், அதை நம்ம தேவைப்படும் போது அன்பேக் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கலெக்ட் பண்ணுற மினரல்ஸ் எல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் பிளாட்ஃபார்ம் எடுத்து அன்பேக் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்ம் மேலே தான் நம்ம பிரிண்டரை வைக்கணும். எதுக்குன்னா அப்போ தான் பவர் சப்ளைலாம் அதில் கொடுக்க முடியும். பிளாட்ஃபார்மில் தான் கனெக்ஷன் இருக்குது. பிரிண்டரையும் அன்பேக் பண்ணிவிட்டேன், பவர் சப்ளையும் கொடுத்துட்டேன். ஓகே மிஷன் முடிஞ்சிருச்சு. நம்ம பைட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிஷன் என்னதுன்னு பார்க்கலாம். ஃபில் அ ஸ்மால் கேனிஸ்டர். ஓகே இது வந்து டெரெயின் டூலில் வந்து சாயில் ஃபில் பண்ணால் போதும். சிம்பிளான ஒரு மிஷன். ஓகே ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அன்லாக் பிரிண்ட் அட்டாச் பூஸ்ட் மாட் ட்ரில் மாட். ஓகே இது ரெண்டுமே நம்ம வந்து கேட்லாகில் ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இந்த இதை வந்து நம்ம செய்ய முடியும். இந்த அன்லாக் பண்ணுறதுக்கு பைட்ஸ் தேவை. ப்ளஸ் நம்ம அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் இல்லை பூஸ்ட் மோடுக்கு. அது எந்த மினரல்ஸில் செய்கிறதுன்னு நமக்கு இப்போ தெரியல. அந்த மினரல்ஸ் எங்கே இருக்கும் அதுவும் நமக்கு தெரியல. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மிஷனில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கேமை வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷெல்டருக்குள்ளே நம்ம ஒரு வாட்டி போயிட்டோம்னா கேம் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே இடத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.